சில மனிதர்கள் எப்பொழுதுமே எதிர்மறையாகவே, அதாவது குற்றம் கண்டுபிடிப்பதிலே குறியாக இருப்பார்கள். நெகட்டிவ் பீப்புள் வில் ஆல்வேஸ் கிரிட்டிசைஸ். ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். இரு நண்பர்கள் சுந்தர் சுமன், ஒரு நாள் சுந்தர் சுமனிடம் சொன்னான், என்கிட்ட தண்ணியில் வாத்துக்களை வேட்டையாடக்கூடிய பேர்ட் டாக், அதாவது பறவை நாய் இருக்குது, அது தண்ணியில் இருக்கிற வாத்துக்களை துல்லியமாக வேட்டையாடும், அதனால் நாம் இருவரும் வேட்டைக்கு போகலாம்னு சுந்தர் சொன்னான். சுமனும் சரி நாளைக்கு போகலாம் வான்னு சொன்னான். மறுநாள் இருவரும் பறவை நாயை கூட்டிக்கிட்டு போனாங்க. அங்கே இவர்கள் சில வாத்துக்களை ஷூட் பண்ணி பிடிச்சாங்க. பிறகு சுந்தர் அவன் பறவை நாய்க்கு கட்டளையிட்டான், நீ போய் அந்த வாத்தை பிடித்து கொண்டு வா என்றான். அதுவும் தண்ணி மேலே பாய்ந்து போய் வாத்தை பிடிச்சிக்கிட்டு வந்துச்சு. அப்போது சுந்தர், நண்பன் சுமன் இந்த விசித்திரமான பறவை நாயை பற்றி புகழ்ந்து பேசுவான் என நினைத்தான். பிறகு இருவரும் திரும்ப வீட்டுக்கு போகும்போது சுமன் சுந்தர்கிட்ட கேட்டான், நீ ஒன்றை கவனித்தாயா, வழக்கத்திற்கு மாறாக ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னான். அதற்கு சுந்தர் ஆமான்னு சொன்னான். பிறகு சுமன், பாத்தியா உன் பறவை நாயால் தண்ணியில் ஸ்விம்மிங் பண்ண முடியலன்னு சொன்னான். இதுபோல்தான் சில மனிதர்கள் மற்றவர்களை உடைய நல்ல செயலை பற்றி பாராட்ட மாட்டார்கள், அதை விடுத்து அந்த செயலில் உள்ள சிறிய குறையை தான் பார்ப்பார்கள். வடையை கொடுத்து சாப்பிடச் சொன்னால் சிலர் அந்த வடையை நல்லா இருக்குன்னு சொல்லாமல் அதில் கொஞ்சம் என்ன இருக்குன்னு சொல்வது போல்தான். நன்றி நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.